காவலரின் பணியிட மாற்றத்தை கர்மா அடிப்படையில் ரத்து செய்வதாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. காவலர் முருகனை தூத்துக்குடிக்கு இடமாற்றம் செய்து காவல்துறை உத்தரவிட்டது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முருகன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி ஸ்ரீமதி, காவலர் முருகன் கர்மா அடிப்படையில் பல தண்டனைகளை ஏற்கனவே அனுபவித்துவிட்டார் என்று கூறி பணியிடமாற்ற உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்து காவல்துறை செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையின்போது 18 முறை பணியில் கவனக்குறைவாக காவலர் முருகன் செயல்பட்டதாக காவல்துறை சார்பில் கூறப்பட்டது. மேலும் கர்மாவை காரணம் காட்டி அரசு ஊழியர்களின் தண்டனையை ரத்து செய்ய இயலாது என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்தனா்.